நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லா இருக்கும் என்னுடைய வணக்கம். இது மண்டையை பார்த்தா ஆங்கிலோ இந்தியன் ஆயா மாதிரி தான் இருக்கும். அது என்னன்னு தெரியல. விக் அப்படி நான் வந்து சிபிஐயில் ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். எங்களோட ஸ்டேஷனுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஒன்று வந்தது. என்னன்னா, பேங்க்கில் ஒரு 9000 கோடி கடன் வாங்கிட்டு ஒருத்தவர் நம்ம இந்தியா விட்டே ஓடிட்டார். அவர் பேர் பாலாஜி. இது பாலையாம். சரியா? அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவோ தனிப்படை அமைச்சோம், ஒன்றும் வேலைக்கு ஆகல. அதனால பொதுவாக வந்து வழக்கு போலீஸ் இருந்தால் சிபிஐக்கு வரும். இதை நான் சிபிஐலேருந்து போலீஸ்க்கு மாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு தான் 2 போலீஸை வர சொல்லியிருக்கேன். யார் ஃபிட்டாக இருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த கேஸை நம்ம டீல் பண்ண சொல்லலாம். சரியா? ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் யாருக்குன்னு அவர் பார்ப்போம். ஹலோ, தரசிங்கா, எங்க இருக்கீங்க? தூத்துக்குடியில் நடுக்கடல்ல இருக்க சார். பச்சையா புழுகாதீங்க, எங்க இருக்கீங்க சார்? அது ஒரு கப்பல் மோதிருச்சு சார். ஒரு முக்கியமான கேஸ், ஒரு 10 நிமிஷத்துல வர முடியுமா? எஸ் சார். அதாவது தமிழ்நாடு போலீஸ் தான் பெஸ்ட். பாத்தீங்களா? 10 நிமிஷம் சொல்லி 8 நிமிஷத்துல வந்துட்டீங்க. எப்படி சார்? தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு 2 நிமிஷம், சென்னையில இருந்து வடபள்ளிக்கு 2 நிமிஷம், வடபள்ளியில இருந்து ஏவிஎம்க்கு 2 நிமிஷம் சார். இன்னும் 2 நிமிஷம் இருக்கே. ரொம்ப தாகமா இருந்தது, டீ குடிக்க போயிட்டேன் சார். தரசிங்கா, இப்ப என்ன கேஸ்னு பாத்தீங்கன்னா, இந்தியால கடன் வாங்கிட்டு ஒருத்தவன் வந்து ஃபாரினுக்கு ஓடி போயிட்டான், 9000 கோடி. ஃபர்ஸ்ட் அந்த பேங்க் மேனேஜரை விசாரிக்கணும். அந்த பேங்க் மேனேஜர் ஈஸியா விசாரிப்பா சார். எப்படி அவன் நைட்டு 10 மணிக்கு மேல வீட்டுல தான் தூங்குவான், 12 மணிக்கு மேல ஒண்ணுக்கு போவான், அப்ப சுத்தி போலீஸ போட்டு நான் அவனை புடிச்சிருவேன் சார். இந்த பேங்க் வந்து இந்த 3வது தெருல இருக்கு. அவங்க கிட்ட போய் உங்களை விசாரிக்கணும்னா அவனே வந்துருவான். இதுக்கு எதுக்கு 12 மணிக்கு 40 போலீஸ்? அதுல சார், போலீஸ் முத்திரையில 3 சிங்கத்தை தானே பாத்திருப்பீங்க, பின்னாடி 4வது ஒரு சிங்கம் இருக்கு. பாத்துறாதீங்க, பயந்துருவீங்க. பாத்துறாதீங்க, பயந்துருவீங்க. பொறுப்பு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சொல்லுங்க. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், பா பா பிளாக் கிட், ஹவ் யூ எனி ஹவ் ஐ வண்டர் வாட் யூ வான்ட். முதல்ல நீங்க யார் இங்க வந்து சொல்லுங்க. ஐ அம் விஜய் குமார். கேடி பட்டுக்கறனே, அதாவது பஞ்சாயத்து வந்துட்டா ஆத்தா அப்பே அண்ணே தம்பி யாருக்காவது பேச மாட்டீங்க, நியாயத்து பக்கத்தா பேசுவீங்க, கரெக்டா? தெரிஞ்சிடும் போல. அவர் எப்பயுமே அழகான பெண்களோட மனசை தான் திருடுவாரே தவிர காசை திருடுவாரு. வராமலே இருந்துக்கலாம் நினைப்பாரு. ஏன்டா அவர் மேல பண்ணிய போறேன்?
பிரியங்கா பேபியா இருக்கலாம். அதாவது அக்கா எப்படின்னா பசிச்சா ஷை டீச்சர் சமோசா கமோசா திட்டுவாங்களே தவிர. கியூட் பேபி ஆர்த்தியா இருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கலாம். மகேஷ் அண்ணனா இருக்கலாம். நீங்க என்ன மாத்தி விடாம இருக்கலாம் போதும். நீங்க வந்து வேற ஏதாவது சொல்லுங்க. இங்க நிறைய பேர்ட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்று இருக்குடா. இருக்கிறதே கெட்ட பழக்கம். இதுல பெருமை வேற. இப்போ என்ன பண்ணணும் சொல்லு. அதாவது இது ஒரு சாதாரண கேஸ் தான். சாதாரண கேஸா? 9000 கோடி. 9000 கோடியில 75000 பிரிச்சு 12,50,000 விவசாயிகளுக்கு கொடுத்துறதா விவசாயிங்க பொழைச்சிருப்பாங்க. இதெல்லாம் மெசேஜ் கைதட்டலாம் மாட்டிப்பீங்க தம்பி. 5000 கோடி கடன் வாங்கின பீர் ஃபேக்டரி ஓனர் என்னால கட்ட முடியாதுன்னு சொல்லி ஓடிட்டான். 5000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு ஏழை விவசாயி தூக்குல தொங்குறான். பின்னாடி நம்மோட விவசாயமே அடங்கி இருக்குன்றீங்க. கண்டிப்பா அவனை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் பிடிப்போம். சரியா? பிடிப்போம். நல்லா பிடிப்பீங்க நீங்க. போய் அந்த பாலைய அவ புடிச்சு வர்றோம். அப்புறம் வந்து உங்களை மீட் பண்றோம். வரட்டுமா? பாய். ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே. எதுக்காகனா அவங்க கான்செப்ட்ன்றது ஓகே செகண்டரி. பட் ஆனந்த் அவர் வந்து தளபதியோட அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே வந்து இன்ச் பை இன்ச் வந்து கஷ்டப்பட்டு பண்ணா நல்லா பண்ணா ரெண்டு பேருமே கலக்கிட்டீங்க. சூப்பர். குரேஷி வந்து அது கண்டென்ட்டான ஒரு பையன், ஒரு கிரியேட்டர் அந்த மாதிரி ஒரு பையன். அதனால் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த சீசன் 6 கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த சீசன் பசங்க உங்கள்கிட்டலாம் இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு. சூப்பர். கலக்கிட்டீங்க ரெண்டு பேரும். நான் முதல்ல என்னென்ன நான் ரொம்ப ரசித்த விஷயத்த சொல்லிடுறேன். நிறைய ஜோக்ஸ் ரொம்ப புதுசாக சூப்பராக இருந்தது. இன்னொன்று பாடி லாங்குவேஜ் வந்து தளபதியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே இல்லை. ஆக்சுவலாக வந்து உங்களோட ஒரு ஒரு சூப்பர்வான வாய்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் அழகாக பேசுவீங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டார் வாய்ஸில் பேச, ஆனந்த் வந்து சிவகார்த்திகேயன் சார் வாய்ஸில் பேச ஒரு பயங்கரமான ஒரு கேலப்பாக இருக்கும்ல சார். சிவா எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவராக பேசுகிறீங்க? ஐயோ நம்பவே முடியல. உடம்புலாம் ஒரு மாதிரி எப்படியே புல் அரிக்குது. நல்லா இருக்கீங்களா தலைவா? ரொம்ப நைஸ் கண்ணா. ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க. என்ன பேசுறதுனே தெரியல. தலைவர் ஸ்டைல்ல சொல்லணும்னா தமிழ்நாடே ஆடும்.